Hello friends, welcome to Priya's Home Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா YouTubeல வந்துட்டு பெண்கள் வந்து எப்படி முகம் காட்டாம வீடியோஸா அப்லோட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அத வந்து நான் ஒரு 10 கண்டென்ட்டா பிரிச்சு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலங்கள். கோலம் வந்து நம்ம டெய்லி வாசல்ல போடக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது வந்து புள்ளி வச்ச கோலமாகட்டும் அல்லது ரங்கோலி ஆகட்டும் எதா இருந்தாலும் நம்ம நீட்டா அழகா போட்டுட்டு அதை கலர்ஃபுல் ஆக்கிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கேமரால ஷூட் பண்ணிட்டு அதை சேனலை அப்லோட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது செகண்ட் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி செய்ய தான் போகிறோம். அந்த ஒன்று அந்த ரெசிபியை ஷூட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு, இல்லைனா கிச்சன் டூர், இல்லை ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், கிச்சன் ஆர்கனைசேஷன், இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம நீட்டாக அழகாக உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசி வீடியோஸை ஷூட் பண்ணி அதை வந்து சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கும் யூஸாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது தேர்ட் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரு. டூருக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம எங்கேயாவது ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த பிளேஸ்க்கு எப்படி நம்ம போக போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம், அந்த ரூட்டில் என்னென்ன இருக்குது இல்லைங்கிறத பற்றி பேசலாம். அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த பிளேஸில் வந்து என்னென்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்காது அதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சொல்லி சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங். அன்பாக்சிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கக்கூடிய பொருளை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒருதாங்க. அந்த பொருள் வந்து நம்ம கேமரா முன்னாடி பிரித்து காமிச்சு அதோடைய ரேட்டு, குவாலிட்டி, அது எப்படி நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசி ஷேர் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அமேசான் அல்லது மீஷோங்கிற ஆப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை பற்றி நீங்கள் பேசலாங்க. அப்படி இல்லைன்னா நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரை பற்றி நீங்கள் பேசி அங்கே ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கூட பேசலாம். அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கும் இருக்கும், அது வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது ஃபிஃப்த் கண்டென்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயில். கோயிலுங்கிறது வந்து நம்ம எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடம் தாங்க. அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல், அங்கே வந்து எந்த நேரத்தில் பூஜை ஆகும், அந்த பூஜைக்கு நம்ம என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு போகணும், அந்த அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கேமராலாம் ஷூட் பண்ணி நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணலாங்க. இதை பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும், நீங்கள் போன உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா? இப்போது சிக்ஸ்த் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங். டெய்லரிங் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனா தெரியாமல் இருந்திருக்கும். அந்த டெய்லரிங் வந்து மெஷினை பற்றி பேசலாம். அந்த மெஷின் வந்து எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது, அதோடைய ரிப்பேரிங் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு, சுடிதார், இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பேசலாம். அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணி நீங்கள் பேசி எல்லாத்துக்கும் புரிய வைக்கலாம் உங்கள் ஸ்டைலில். ஓகேங்களா? இப்போது செவன்த் கண்டென்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸு. கரண்ட் நியூஸுங்கிறது வந்து நம்ம ரெண்டு விதத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. அதை வந்து எப்படின்னா டிவி நியூஸ்லேயும் இல்லை மார்னிங் வர நியூஸ் பேப்பர்லேயும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ரெண்டுமே பார்க்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் போயிருப்பாங்க, இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அந்த டைமிங்கில் உட்காந்து அவங்களால பார்க்க முடியாது. கண்டிப்பாக மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க எதாவது ஒரு டைமு. அப்போ வந்து நம்ம இந்த கரண்ட் நியூஸை கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இது பார்க்குற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலை நம்மளும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இப்போது எய்த் கண்டென்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள். கைவினை பொருளுங்கிறது வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இந்த கிராஃப்ட் ஐட்டம் எல்லாத்துக்குமே
தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி அந்த கிராஃப்ட் பொருளை வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கேமரால ஷூட் பண்ணி நம்ம வீடியோஸா அப்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்து அவங்களுக்கும் கண்டிப்பா செய்வாங்க, உங்களுக்கும் என்கரேஜபிளா இருக்குங்க. இப்போ 9th கண்டென்ட்டை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான மனிதர்கள். சுவாரஸ்யமான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சவங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு காமிச்சு அதை பற்றி பேசி ஜெயிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி நம்ம வந்து முழு டீட்டெயில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால நமக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, அதை பற்றியெல்லாம் வந்து முழுசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசி நீங்கள் வந்து சேனலில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேனலை பார்ப்பாங்க. அதாவது புக்ஸில் எல்லாம் ஒன்று அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பழைய புக்ஸில், அதாவது ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தபட்சமாக நம்ம யூடியூப்பை தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போது நம்ம லாஸ்ட் கண்டென்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை. பங்குச்சந்தைங்கிறது ஷேர் மார்க்கெட்டுங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு, இதை பற்றி இதனுடைய ரேட்டிங்ஸை பற்றி பார்க்கக்கூடியதாங்க. இதில் ரேட்டிங்ஸு ஹையாக இருக்கா லோவாக இருக்காங்கிறத பற்றி யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் சேனல், நீங்கள் சேனலை டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை பார்ப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரேட்டிங்ஸை பற்றியும் நீங்கள் பேசி நீங்கள் ஷூட் பண்ணி அதை நீங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச 10 ஐடியாஸை உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.